சின்னம்ப நேயர்களுக்கு வணக்கம் பொங்கல் விடுமுறைகள்லாம் முடிந்து எல்லாம் நம்ம அன்றாட பணிக்கு திரும்பியிருப்போம் அதனால் நம்மளுடைய பதிவுகளும் அன்றாடத்தை நோக்கி நகரலாம் நகர்த்தலாம் அப்படின்னு நினச்சேன் இன்றைக்கி விவசாயிகளுடைய போராட்டம் தொடர்ந்துட்டு தான் இருக்குது டெல்லியில் அது ஐம்பது நாளை தாண்டி போயிட்ருக்கு அப்போ அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் நாங்கள் பங்கெடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு அமைத்திருக்கக்கூடிய கமிட்டி அது மொதல் கூட்டம் கூடும் போது அது நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு வேளாண் பெருமக்கள் வந்து திட்டவட்டமாக அறிவிச்சுருக்காங்க இந்த வேளாண் பெருமக்கள் வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னு நமக்கு நல்லா தெரியும் என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா இந்த மொத்த சட்டமும் எங்களை வந்து பெருநிறுவனங்களுடைய காலடியில் கொண்டு போய் தள்ளுது அதுக்கு வந்து எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கொடுப்பதற்கு அரசு தயாராக இல்லை அப்போது அரசு என்ன செய்யணும்னா இந்த சட்டங்கள் எல்லாத்தையும் விலக்கிக் கொள்ளணும் திரும்ப பெறணும் அப்படிங்கிறத அவர்கள் வைக்கக்கூடிய நிலைப்பாடு அரசு வந்து இது உங்களுக்கு நன்மை செய்யும் நன்மை செய்யும்ட்டு அரச மர்த்தடிக்கு கிளி ஜோசியர் மாதிரி அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஆனால் இவங்க அதை நம்ப தயாராக இல்லை இப்போ அவர்கள் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு படம் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு லார்ஜ் பிக்சர்னு சொல்லுவாங்க லார்ஜ் பிக்சர் அதில் அவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பகுதி அதை மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க இப்போ ஒரு யானை இருக்குனாக்கா நம்ம முன்னாடி சின்ன பிள்ளைலாம் ஒரு ப ஸ்டோரி படிப்போம்ல இந்த மாதிரி கண்டு தெரியாது அவங்க நாலஞ்சு பேர் யானையை தடவி தடவி பார்த்து கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ அப்படி தான் இருக்குது என்னென்னா இந்த பெரு நிறுவனங்களினுடைய செயல்பாடுகள் இருக்க எக்கச்சக்கமாக அது காம்ப்ளிகேட்டடாகும் அது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குது அதுலேருந்து அதனுடைய வீச்சு என்ன வீரியம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் முழுசாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து யாரை யாரால் புரிஞ்சுக்க முடியும் எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல நமக்கு அந்த வலைப்பின்னல் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இப்போ அதனுடைய ஒரு இந்த வலைப்பின்னலுடைய ஒரு பகுதி அது வந்து இன்னைக்கு மறுபடியும் இன்றைக்கி வந்திருக்கு ஒரு வெளியிட வெளியிடப்பட்டிருக்கிறது அது வந்து ஒரு தலைப்பு செய்தியாக மின்ட் பத்திரிக்கையாக தான் வெளியிட்ருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜியோ மார்ட்னு ஒன்று இருக்குது ரிலையன்ஸு ஒரு ஆப் அதையும் வாட்ஸ்அப்பில் எம்பட் பண்ண போகிறாங்களாம் வாட்ஸ்அப்போடு இணைக்க போகிறாங்க அப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பை விட்டு வெளியில் வராமல் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த இதுக்கு போய் ஜியோ மார்ட்டுக்கு போய் ஜியோ மார்ட் வழியாக நீங்கள் உங்கள் பொருள்களெல்லாம் ஆர்டர் பண்ணலாம் அது மாதிரி செய்யும்பொழுது முழு முதல்ல போகிறது யார் அப்படின்னா க அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டும் இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேராக அமேசானுக்கு தேடி போய் அங்கே போனால் ஃப்ளிப்கார்ட்டினுடைய ஆப்புக்கு போய் போ அப்ளை இது பண்ணணும் அது யூஸ் பண்ணணும் பயன்படுத்தணும் இப்போ அது மாதிரி இல்லாமல் வாட்ஸ்அப் நிறைய பரவலாக பயன்படுத்துகிறார்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறார்கள் அப்போ அதுலேருந்து வந்து அப்படியே அதுக்கு போகலாம் அப்படின்னு போனீங்க அப்படின்னு சொன்னோம்னால் அந்த ஜியோ மார்ட் என்ன பண்ண போகுதுன்னா ரெண்டு விதமாக பண்ண போகிறாங்களாம் ஒன்று வந்து என்ன அப்படின்னா அந்த நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய கடைகள் இருக்குல்ல அந்த கடைகளோடு அவங்க வந்து ஒரு அவங்களெல்லாம் அந்த கடைக்காரர்களெல்லாம் வந்து என்ன செஞ்சுருவாங்கனாக்கா இவர்களுடைய ஒரு ஏஜெண்ட் மாதிரி ஆக்கிடுறது யார் ரிலையன்ஸுடைய ஒரு ஜி ஏஜென்ட் அவங்களெலாம் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஒரு மிஷினை கொடுத்துருவாங்களாம் ஏன்னா இது பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின் இருக்குல்ல அந்த மாதிரி இந்த இப்போ ஒரு டப்பா மாதிரி வச்சுருக்காங்களா அதுதான் பிஓஎஸ்னு பேர் இருக்குது அதில் அது கார்டெல்லாம் தைக்கிறோம்ல அது அந்த மிஷின் அதிலேயே வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னாக்கா பில்லு போடலாம் அது நீங்கள் என்ன ஒவ்வொரு பில்லு போடுறதும் வந்து உடனே உடனே அங்கே என்ன இடம்னா அங்கே சென்ட்ரலாம் ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க ரிலையன்ஸில் எங்கே வந்து அந்த அக்கௌ இது வச்சுருக்காங்களோ அதுக்கு அதில் வந்து டி அது ரீஸ்ட்ரைக்டே இருக்கும் ஒரு இப்போ வந்து இந்த அண்ணாச்சி கடை அந்த எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க அதெல்லாம் நாங்கள்லாம் மளிகை ஜாமெலாம் வாங்கிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க இப்போ அவர் வந்து ரிலையன்ஸுக்கு ஏஜென்ட் ஆகிடுறாரு அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு மிஷினை கொடுப்பாங்க அந்த மிஷினில் வந்து என்ன ஜாமான் வாங்குகிறோம் அப்படிங்கிறது வந்து அங்கே ரெஜிஸ்டர் ஆகும் ரெஜிஸ்டர் ஆனால் அங்கே ரிலையன்ஸ் தெரியும் அவர் வந்து என்ன ஜாமியா அதுக்கு ஒரு கமிஷன் கொடுத்துருவாங்களாம் ரெண்டாவது வந்து அந்த மிஷின் வழியாக அது என்ன ஸ்டாக் இருக்குது என்ன எவ்வளோ வேணும் பணம் அட்வான்ஸ் வேணுமா அப்படிங்கிறது வரைக்கும் அவர்களுக்கு வந்து துல்லியமாக தெரியும் அது மட்டுமல்ல வாட்ஸ்அப்பை நம்ம இங்கே பயன்படுத்தும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எதை பார்க்குறீங்க என்ன பொருளை வந்து சர்ச் பண்ணுறீங்க அல்லது வந்து உங்களுடைய விருப்பமானதாக எதை நீங்கள் கருதுறீங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்து என்ன செய்யப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கவர்ன்சிட்டே இருக்கும் இருந்து அது வந்து உடனே உங்கள்ட்ட சொல்லும் பக்கத்தில் இந்த கடையில் அது இருக்குது உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் நாங்கள் பண்ணுறோம் இதை நீங்கள் வாங்கிக்கிறீங்க இங்கே கூட தரட்ட சொல்லட்டுமா அப்படின்னு வரிசையாக எல்லா கீழே உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது அவங்க வாங்க தூண்டிக்கிட்டே இருக்கிறது முன்னாடி எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அமெரிக்காவில் நான் என்ன ச ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்போ நம்பூரில் அது மாதிரி கல்ச்சர் கிடையாது எப்படி கல்ச்சர் கிடையாதுன்னா நம்மளாம் என்ன செய்வோம் இப்போ எங்கேயாவது வீட்டுக்கு போகும்போது இது கடைக்கு போகும்போது ஒரு லிஸ்ட் எழுதி கொடுப்பாங்க எங்கள் அம்மாலாம் எனக்கு அந்த மாத துவக்கத்தில் இவ்வளோ நிலத்துக்கு அதுக்கு வேறு ரோக்கான்னு சொல்கிறது அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னுட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத எழுதி கொடுத்துருப்பாங்க அதை எடுத்துக்கொண்டு போய் போகிறது கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க அதுபடி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவாங்க போட்டு கொடுத்துட்டு அவங்க ஒரு பில்லை போட்டு கொடுப்பாங்க இந்த இந்த ஐட்டத்துக்கு இவ்வளோ ரூபா அப்படின்ட்டு மற்ற ரூபாயை கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வருவோம் அதுக்கப்புறம் சில்ல சிலே வானங்கள் அதெல்லாம் பக்கத்தில் இருக்க இடங்களில் வாங்கிக்குவோம் தான் அந்த முறைகள்லாம் இருந்தது அதுக்கு பிறகு அந்த முறை எப்படி மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடையினுடைய அமைப்பே கம்ப்ளீட்டாக போயிருக்கு இப்போ சமீபத்தில் வந்து ஒரு கடைக்கு ஏதோ அவசரமாக ஏதோ ஃபைல் வாங்கணுன்ட்டு நான் போய் பார்க்க போன போனபோது நான் வந்து பள்ளியில் பொழுதும் க கல்லூரியில் பொழுதும் வீட்டுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு உண்டான பொருட்கள் தானே பெரும்பாலும் வாங்குவோம் அதை விட்டால் என்ன சோப்பு வாங்குவோம் வேறு ஒன்றும் துவைக்கிற சோப்போம் குளிக்கிற சோப்பும் அதுதான் பெரிய லக்ஸுரியாக இருக்கும் அப்படியே வசத்துக்கு ஒரு ஏதோ ஒரு பவுடர் டின் வாங்கிட்டு வரும் அப்போல்லாம் இப்போ யார் பவுடர் கூட போடுறது இல்லைன்னு வச்சுங்க இதுதான் நம்மளுக்கு வந்து அன்றாட வாழ்க்கையாக இருந்தது இப்போது அந்த கடைக்கு போய் ஏதாச்சும் வாங்க போனாக்க ஒரு ப பத்து ரூபா இருக்குது அதில் அவ்வளோ நீளத்துக்கு அந்த கடை இருக்குது அந்த கடையில் சாப்பிட்றதுக்கு உண்டான பொருள் இருக்குது பார்த்தீங்களேன் அதாவது வீட்டில் சோறு பொங்கி திங்கிறதுக்கு உண்டான பொருள்கள் அதெல்லாம் அந்த கடைசியில் இருக்குது வச்சிருக்காங்க அந்த கடைசியில் அந்த கடையினுடைய கடைசியில் முன்னாடி இருக்கிறத என்னடான்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உனக்கு பொட்டலத்தை பிரித்து அப்படியே திங்கிற மாதிரி ஒரு விஷயமாவோ அல்லது நான்லாம் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி பொருள்கள்லாம் அந்த பொருள்கள்லாம் தான் இப்போ எல்லாம் கடைகள்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் பெரிய அளவு விற்பனை ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க உணவுப் பொருள்களினுடைய விற்பனையாகனுடைய அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி பார்த்தா மாதம் ஆகக்கூடிய செலவில் வந்து நிறைய பேர் வந்து என்ன செஞ்சிகிட்டு இருப்பாங்கன்னு என்னுடைய அனுமானம் என்னென்னாக்கா இந்த மற்ற பொருட்களுக்காக தான் நிறைய செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அதை வந்து நான் வந்து முத முதல்ல நான் ப படிக்கும்போது நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது படிக்கும்போது என்னென்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் பெரிய க ஷாப்பிங் மாலில் இருக்கக்கூடிய கடைகள் இருக்குல்ல அது எப்படி அது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அது கட்டமைக்கப்படுறது மட்டுமல்ல அங்கே வெளியில் வந்து ஒரு பெரிய வண்டி வச்சுருக்கிறது இப்போ அந்த வண்டியெலாம் இங்கேயே வந்துடுச்சு அந்த வண்டியை வந்து நீங்கள் கார் வந்து நிறுத்தி உடனே அந்த வண்டியை தள்ளிட்டு அப்படியே அந்த ரோ ரோவாக இருக்குல்ல அது வழியாக நடந்து நடந்து போக வேண்டியது தான் இந்த வண்டியை தள்ளிட்டு போய் ஜாமான் நம்ம கையில் எழுதி வச்சுருக்க லிஸ்ட் இருக்குல்ல அதுபடியே வந்து வாங்கிட்டு வர்றது அப்படிங்கிறத தவிர்த்து வந்து அள்ளி அள்ளி இதில் போடுறது அப்போது உங்களை பார்க்க தூண்டுவது அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி இடங்களில் வைக்கிறது அப்புறம் அது எவ்வளோ பெரிய பேக்காக போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது நம்மளாட்டி நம்ம என்ன கரெக்டாக எழுதிட்டு போய் எனக்கு இவ்வளோ கூட அவ்வளோ கூட நம்ம இப்போ அப்படி கிடையாது ஏற்கனவே அதையும் அவன் பேக் பண்ணி வச்சிடறான் அப்படியே அப்படி அப்படியே லாவிகிட்டு வர வேண்டியது தான் அந்த மாதிரி தானே பண்ணுறாங்க இப்போ போல் அதெல்லாம் அங்கே ஆரம்பிச்சது தான் இப்போ அது போல வண்டிகள் இங்கே வந்துடுச்சு அது போன்ற அமைப்புகளோட கடைகள் இங்கே வந்துடுச்சு அப்போ இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு அடுத்த லெவலுக்கு இப்போ என்ன கொண்டு போகிறாங்க தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்துருப்பீங்க ஃபோனை வச்சுக்கிட்டு அல்லது வந்து லேப்டாப்பை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை வந்து உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதை எப்படி கவனிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு அதுக்கு தான் ஆல்காரம்லாம் எழுதி வச்சுருக்காங்க நீங்கள் என்ன பொருளை படம் எடுக்கிறீங்க நீங்கள் என்ன பொருளை தேடுறீங்க என்ன பொருளை வாங்குறீங்க ஏற்கனவே என்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மிஷின் வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது அதனுடைய விளைவு என்னென்னா நீங்கள் ஏதோ ஒன்று இப்போ இதை பற்றி பார்க்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னு ஒரு புக்கு வாங்கணும்னு நினைக்கிறேன் இப்போ வண்ண தாசனால் அது ஏதோ ஒரு புக்கு அது இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உடனே ச என்ன தெரியுமா சீக்கிரம் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் ஒரு லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் உங்கள்கிட்ட இது இன்ன புக்கு என்னென்ன டேட்டாக இருக்குது என்னென்ன புக்கு என்னென்ன டேர்ட்டாக இருக்குது நீங்கள் என் வாங்கிக்க என்கிட்ட வாங்கிக்க அது அதுபோல் உங்களுடைய உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளும் கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பான் கண்காணிச்சுட்டே இருப்பானு இப்போ இது மாதிரி என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதனோட அடுத்த கட்டமாக நம்ம ஏற்கனவே இந்த வாட்ஸ்அப்பில் இருந்து எதுவும் வெளியேறணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பா ஒரு வாரமாக ஓடிட்டுருக்கு இல்லையா பத்து நாளாக ஓடிக்கிட்ருக்கு இப்போ அவன் என்ன பண்ணுறான் நம்ம இந்தியாவில் குறிப்பாக வாட்ஸ்அப் ரிலையன்ஸ் ரிலையன்ஸ்காரனும் ஒன்றா இணைகிறானுங்க ஏற்கனவே அதில் கொண்டாந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் வாட்ஸ்அப் காரன் வந்து ரிலையன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அதை இன்வெஸ்ட் பண்ணது மட்டும் பத்தாது இப்போ எப்படின்னா இவன் டேட்டாவும் அவன் டேட்டாவையும் கண்காணிக்கிறதுக்குள்ளான டேட்டா எல்லாத்தையும் ஒன்றாக்கி நம்மளுடைய அன்றாட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் வந்து அவங்க கைக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு உண்டான ஏற்பாடு அது இப்போ அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இணைக்கும்போது நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே வந்து எல்லாம் அவங்களுக்கு ரிலையன்ஸ் ஜியோ மார்ட்டுக்கு உடனே தெரியும் அப்போ அவன் வந்து என்ன பண்ணுறாப்பு கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அவன் பொருளை மட்டும் அங்கேருந்து கொடுக்குறதில்ல இப்போ என்ன நீங்கள் வந்து உடனே வேணும்னு எனக்கு நினைக்கிறீங்கன்னா அது அது வேறு அடுத்த தூண்டுதல் எப்படி அப்படின்னா இப்போ ஒரு கிலோ உங்களுக்கு சக்கரை வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அவன் என்ன பண்ணுவான்னாக்கா பக்கத்தில் என்ன நான் ஏற்கனவே அந்த கடன் வா வாங்கிட்டு சொன்னான்ல அந்த கடைக்காரனோடு அவன் லிங்க் வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அவன் உடனே என்ன செய்வான் பத்து நிமிஷத்தில் உணவு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த ஒரு கிலோ சர்க்கரை எனக்கு போய் கொடுன்னு சொல்லி அங்கே அவங்களுக்கு உடனே ஒரு இது போயிடும் இன்டர்ன் போய் ஆர்டர் போயிடும் போன உடனே அவங்க உணங்கி கொடுப்பாங்க இப்படி அவர்களையும் என்ன ஆயிக்கிறாங்க அவருடைய வலைக்குள் கொண்டு வர்றது யாரை இப்போ த தனியாக இருக்காங்க பார்த்தீங்களா யார் அவங்க அந்த கடைக்காரங்க அவங்கள அப்போது நான் வந்து அந்த விலையில் ஒரு பகுதி நான் தான் கடைசி நான் காசு கொடுக்க போகிறோமே அது கொண்டாந்து சேர்க்கறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் ரெண்டு இது வச்சுக்க போகிறான் ஒன்று வந்து எப்படின்னு ஒரு கம்பெனியை விலைக்கு வாங்கியிருக்காங்க இதுக்கு நான் டெலிவரி பண்ணக்கூடிய கம்பெனியை அது வந்து அது மட்டுமல்லாது ஒரு பெரிய நெட்ஒர்க் ஆஃப் ரீட்டைலர்ஸ் ஏற்கனவே இருக்கிறவங்க கிரானா ஸ்டோர்ஸ்னு சொல்கிறானுங்க ஹிந்தி பார்த்தேன்னு நினைக்கிறாரு அதுபடி அவர்கள் எல்லாத்தையும் அதனுடைய ஒரு பகுதியாக அந்த வலைப்பின்னுடைய ஒரு பகுதியாக ஆக்கி இப்போ ஒரு பக்கம் விவசாயிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயிகள்லாம் அந்த புது சட்டத்தின் வழியாக அவங்க விளைவிக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி எப்படி இப்போ இந்த கிரானா ஸ்டோர் வந்து நமக்கு விற்கிறதுக்கு வந்து பக்கத்தில் இருப்பானோ மாதிரி அங்கே இருக்கிறவன் எனக்கான் பார்த்திங்களேன் அவனெல்லாம் அவனுடைய ஏஜெண்ட் ஆக்கி அப்போ இவங்க எங்கே உட்காந்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க பம்பாயில் அவனுடைய வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்ம ஊ நம்ம ஊரில் என்ன எங்கே கரும்பு விளைஞ்சி எங்கே சர்க்கரை ஆகுதோ அந்த சர்க்கரை வந்து எங்கே கொள்முதல் செய்யப்பட்டு எங்கே வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் யார் ரீட்டெய்லர் வழியோ அவன் வழியோ அது நம்ம வீடு பக்கத்தில் வரைக்கும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நம்ம சக்கரன் தேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போகிறது அப்படிங்கிற அளவுக்கு அவள் வந்து எல்லாத்தையும் ஒன்று நினைக்கிறாங்க அப்போ ஒன்றிணைக்கும் பொழுது அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா பேமெண்ட்டை பேமெண்ட் கேட்வே அவனே வச்சுக்கிறேங்கிறான் யார் இவனும் வச்சுக்கிறேங்கிறான் அவனும் வச்சுக்கிறேங்கிறான் அதாவது பொருளை அவனை உற்பத்தி பண்ணுறத்தில் அவனே வாங்குவான் அப்புறம் அவனே ஸ்டோர் பண்ணுவான் அவனே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஸ்டோர்காரன் வந்து அவனுக்கு ஏஜென்ட்டாக இருப்பான் அங்கே இருக்கிற இப்போ இது பண்ணுறாங்களோ கொள்முதல் பண்ணுறாள் அவன் அவனுக்கு ஏஜென்ட்டாக இருப்பான் இப்போ சாஃப்ட்வேர் வந்து அதாவது எது வழியாக நாங்கள் தேடுறீங்களோ அது அவனுதாக இருக்கும் அதுக்கப்புறம் எது வழியாக பணம் கொடுக்குறீங்களோ அது அவனுது என்ன வேறு என்ன இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இவ்வளோத்தையும் என்ன என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ஒரே ஆள்கிட்ட போடுறது அப்படிங்கிறது வந்து அது அது உருப்படுமா அந்த சிஸ்டம் என்ன நீங்கள் மூச்சு விட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் குளிக்க போகிறீங்கன்னா தெரியும் என்ன சோப்பு நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கிறது அவனுக்கு தெரியும் அப்படின்னா இத்தனை கோடி பேரை அப்போ இவ்வளோ பெரிய மார்க்கெட்டு அப்போ எல்லாத்தையும் ஒருத்தனை ஒருத்த ஒருத்தன் கூட கொடுக்குறதுக்கு அரசு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சட்டங்கள்லாம் போட்டுக்கிட்டுருக்கு அது வந்து தலைவிரிச்சு இருக்காங்க எல்லோரும் இதுக்கு அனுமதிக்குது நம்ம இதை நம்மளை எல்லோரையும் வந்து மொத்தமாக என்ன நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டேன் என்னென்னா வணக்கம் ரிலையன்ஸ் வணக்கம் அப்படின்னு இப்போ அதுபோல் நீங்கள்லாம் வந்து என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன் ஆதார் நம்பர் மாதிரி ரிலையன்ஸுக்கு ஒரு நம்பர் வரப்போகுது ஒரு பத்து பதினாறு டிஜிட்டில் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னாக்கா அந்த நம்பரை நீங்கள் போட்டு உங்கள்கிட்ட ஒரு நெத்தியில் எழுதி ஒட்டானு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்படி ஃபோன் அப்படி ஆன் பண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா அப்படியே அப்படி ஒரு படம் எடுத்து அவங்க நெத்திக்குள்ளே என்னென்ன இருக்கோ தலைக்குள்ளே என்னென்ன இருக்கோ எல்லா சப்ளையும் உங்களுக்கு வந்துடும் அடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை அப்படியே அதை எடுத்து அவங்க வச்சுக்குவாங்க இப்போ அதுக்கு உண்டான எல்லா இதுவும் இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் அவங்ககிட்ட விரல் ரகையை மட்டும் வைக்கணும் அந்த விரல் ரேகை அவன்கிட்டே இருக்கும் ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து மொத்தமாக ஒரு ஒப்புதல் வாங்கிட்டு அதுலேருந்து எடுத்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லாலும் சொல்லலாம் அப்புறம் ஒப்புதல் வாங்காமல் எடுத்தாலும் எடுக்கலாம் அது போன்ற ஒரு உலகத்தை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு வந்து நம்ம எல்லாரும் வந்து என்ன இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க பரிசோதனைக்கு உண்டான எலிகள்லாம் கிடையாது நம்ம தான் வந்து என்ன வரோம் நம்ம அவர்களுக்காக உழைப்போம் அவர்களுக்காக பணத்தை சம்பாதிப்போம் அவர்களுக்காக செலவழிப்போம் அவர்களோட லாபத்தை பெருக்குவோம் அதன் வழியாக இந்தியா வளர்கிறது வளர்கிறது ஒளிர்கிறது அப்படின்னு பீத்த பெருமை பேசிக்கொண்டு மகிழ்வோடு இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க மின்னவளவு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க